வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் ஆராய்ச்சியாளர் முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள். ஒரு தமிழறிஞர் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லும்போது இவரோட ஆராய்ச்சிகள் பல நிலைகள் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஆய்வுகள்லாம் இவர் பண்ணியிருக்காரு. தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுக்கள், ஓவியங்கள்னு எல்லாத்த பற்றியும் நிறைய ஆராய்ச்சிகள் இவர் சிறப்பாக பண்ணியிருக்கார். எல்லா அனுபவங்களையும் இன்றைக்கி நாம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழறிஞரா, பேராசிரியரா, ஆய்வாளரா, முதல்ல உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றிம்மா. தமிழறிஞர் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லும்போது ஆய்வுகள் அப்படின்னு சொன்னால் பல நிலைகளில் உங்களோட ஆராய்ச்சிகள் இருக்குது. தமிழ் இலக்கியம் சார்ந்த ஆராய்ச்சி, கல்வெட்டு சார்ந்து, ஓவியம் சார்ந்து, இப்படி பல நிலைகளில் உங்களோட பணிகள் இருக்குது. இப்படி இந்த ஆராய்ச்சி சார்ந்தே நிறைய கேள்விகள் உங்ககிட்டருந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் ஆய்வுகள்லேருந்து நம்ம இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் சார். ஆய்வுகள் அப்படின்னு பேசும்போது சித்தன்ன வாசல் ஓவியங்கள் பற்றின உங்களோட ஆராய்ச்சி ரொம்ப முதன்மையாக இருக்குது. முதல்ல அதிலிருந்து பேசலாம். மகிழ்ச்சிம்மா. அதாவது சித்தன்னவாயில் ஓவியங்களை பற்றி தொடக்க காலத்தில் ஒரு கருத்து இருந்தது. அதற்கு பிறகு அந்த கருத்து மாறியிருக்கு. தொடக்க காலத்தில் பல்லவர் காலத்து ஓவியங்களாகவே அதை வந்து எல்லாருமே பார்த்தாங்க. அதுலேயும் குறிப்பாக மகேந்திரவர்மனுடைய கைவண்ணமாக அதை பார்த்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த அங்கிருந்த கல்வெட்டை பார்த்து படித்து பொருள் உணர்ந்ததற்கு பிறகு அது மதுரை ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் காலத்தில் மதுரை இளங்கௌதமன் அப்படிங்கிற ஒரு அறிஞரால் புதுப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வெளியில் வந்தது. அப்போது அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆதிவேந்தர் அருளிய அறச்செயலில் குற்றம் நீங்கி இது புதுப்பிக்கப்பட்டதுன்னு இருக்குது. அப்போது ஆதிவேந்தர் அருளியது அப்படின்னு வரும்பொழுது இந்த ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் காலத்துக்கு முன்னாடி அவனுடைய பரம்பரையில் இருந்த ஒரு ஆதிவேந்தன் அந்த ஓவியத்தை உருவாக்கியிருந்திருக்கிறான். அதில் காலப்போக்கில் குற்றம் நேர்ந்திருக்குது. அந்த குற்றத்தை களைந்து புதுப்பிக்கக்கூடிய முயற்சியில் இளங்கமுதவன் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் வந்து அந்த ஓவியங்கள் அழிந்து படாமல் இருக்கிறதற்காக முகமண்டபம் எடுத்து மழைச்சாரல் இதையெல்லாம் வந்து உள்ளுக்கு போகாமல் தடுத்து அந்த பணிகளை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த ஆதிவேந்தர் அருளிய அப்படின்ற ஒரு தொடர் தான் என்னுடைய ஆய்வுக்குரிய மைய பொருளாக மாறுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இன மரபை சார்ந்த ஒருத்தன் தான் தன்னுடைய ஆதிவேந்தரை பற்றி சொல்ல முடியும். இப்போ ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுக்கும் மகேந்திரவர்மனுடைய காலத்திற்கும் இடையில் ஒரு 200 ஆண்டு காலம்தான் இடைவெளி. மகேந்திரவர்மன் பல்லவ மரபை சார்ந்தவன், அவன் பாண்டிய மரபினன் அல்ல. அப்போது பல்லவ மரபை சார்ந்த ஒருத்தன் பாண்டிய மரபினனுக்கு முன்னோனாக இருக்க முடியாது, ஆதிவேந்தனாக இருக்க முடியாது. அப்போது அது ஆதிவேந்தன் யார் அப்படின்ற ஒரு தேடல் வந்தது. அதற்கு பிறகு அந்த ஓவியத்தில் வந்து 3 துறவிகள் தாமரை பொய்கையில் இறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி. அதில் 2 பேர் வந்து சமமான நிலையில் இருக்கிறது போலவும், ஒருவர் வந்து அவங்களுக்கு பின்ன அந்த குளத்தில் இறங்குறது போலவுமான ஒரு தோற்றம். இந்த 3 பேரையுமே வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஜைன துறவிகள் அப்படின்னு சொன்னாங்க. பல்லவர் கால ஓவியம் அப்படிங்கிற எல்லையை கடந்து அந்த ஓவியம் யாருக்குரியதுன்னு வரும்பொழுது இது வந்து ஜைன துறவிகளுக்கு எடுக்கப்பட்ட ஓவியம் அப்படின்னாங்க. இப்போ நாம் அறிந்த ஜைன துறவிகள் எல்லாமே வந்து நிர்வாண நிலையில் இருக்கிறவங்க. தலையில் வந்து அவங்களுக்கு முடி இருக்கக்கூடாது. தலையை வந்து அவங்க வந்து சல்லேகனம்னு சொல்கிறது, முடியை நீக்கிக்கிடுவாங்க. அப்போது ஜைன துறவிகள்னா முடியோடு இருக்க முடியாது, அவங்க நிர்வாண நிலையில் தான் இருக்கணும். இன்னொன்று, ஜைன சமயத்தினுடைய ஒரு அடிப்படை இலக்கணம், அந்த சமய துறவிகள் நீராடக்கூடாது. அஸ்நானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விரதம். அஸ்நானம்னா குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நியதிகளில் ஒன்று. அப்போ குளிக்கக்கூடாதுன்ற விதியை பின்பற்றக்கூடிய, கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் குளத்தில் இருப்பாங்களா இல்லை, இந்த கேள்விக்கான விடையை தேடப்போகுது, நம்ம தேட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்போது இந்த அந்த துறவிகளினுடைய 3 துறவிகளினுடைய தலைமுடி வந்து கருங்கருன்னு இருக்குது, அழகாக வாரி முடிக்கப்பட்டிருக்கு. அவங்க கோவண ஆடை தரித்திருக்கிறாங்க. அதில் 1 முதல் 2 பேரும் வந்து ஒருத்தர் முன்னாடி போகிறாரு, அவரை ஒட்டி அடுத்தவர் நிற்கிறாரு. இந்த 2 பேரும் யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு.
இந்த முன்னாடி வர பின்னாடி வரக்கூடிய ஒருத்தர் ஒரு இளைஞரான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறாரு, இவர் யாருன்னு தேட வேண்டியிருந்தது. அப்புறம் மூன்று பேருக்கும் பக்கத்தில் மூன்று யானைகள் இருக்கு. அதில் ஒரு யானை வந்து மலர்களை பறித்து தாமரை மலர்களை அப்படியே அடுக்கி வச்சதை போல் தும்பிக்கையில் வச்சு அதை வந்து நீட்டு காணிக்கையாக்கிற பாவனையில் அந்த ஓவியம் இருக்குது. இப்போ எல்லா அறிஞர்களுமே என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற சமயம் எது அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து ஆராய்ச்சியில் யாரும் ஈடுபடலை. இது யாருக்குரியதாக இருக்குங்கிற சந்தேகம் கூட வரல. ஏன்னா ஏற்கனவே ஜைன துறவிகளுக்குரியதுன்னு முடிவு பண்ணிட்டதுனால இது யாருக்கு இருக்குங்கிற சந்தேகம் வந்தால் தானே இது யாருக்குன்னு தேட முடியும். அந்த தேடல் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு முடிவுக்கு இவங்க வந்துட்டதுனால. அப்போ இந்த யானை மலர் வளையம் வைக்கிறது போல அல்லது மலரை காணிக்கையாக்கிறது போல இருக்கக்கூடிய தோற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடணும். அப்புறம் இதுவரைக்கும் அந்த சித்தன்ன வாயிலை பார்த்த அறிஞர்கள், ஆராய்ச்சி பண்ண அறிஞர்கள் பார்வையிலிருந்து ஒரு காட்சி தப்பி போய்கிட்டே இருந்திருக்கு. அதில் அந்த ஓவிய பொய்கையை ஒட்டி விட்டம் போல ஒரு பகுதி வரும், தூண் அதில் வந்து ரெண்டு சேரும். அது இந்த பக்கம் அரசனும் அரசியும் வந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அந்த அரசன் அரசி யார் அப்படிங்கிறது கூட ஆய்வுக்குரியதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த அரசனும் அரசியும் இருக்கக்கூடிய அந்த தூணுக்கு மேலே அந்த விட்டம் போல பகுதியில் வந்து மூன்று மாங்காய்கள் ஒரு கொத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இப்போ இந்த மாங்கொத்து அங்கே காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதிலும் குறிப்பாக மூணே மூணு மாங்காயை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதை தேடி போக வேண்டியிருந்தது. அப்புறம் இந்த கருவறையில் இருக்கக்கூடிய மூன்று துறவிகள், மூன்று துறவிகளினுடைய தலைமுடி அழகாக வாரி முடிக்கப்பட்டிருக்கு. அதை விட வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு துறவிகளில் ஒருத்தர் வந்து பார்ஸ்வநாதர், ஐந்து தலை நாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த பார்ஸ்வநாதர், அவருடைய தலைமுடியும் ஜைன மரபில் பார்ஸ்வநாதரை அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளங்களுக்கு மாறாக அழகான வாரி முடிக்கப்பட்ட தலைமுடியோடு கூடிய சிற்பமாக இருக்குது. அப்போ எல்லாருடைய தலைமுடியும் வாரி முடிக்கப்பட்டிருக்குதுங்க போது நிச்சயமாக இது ஜைன துறவிகள் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். அடுத்தது வந்து இந்த கருவறையில் இருக்கக்கூடிய மூன்று துறவிகளும் இந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேரோட தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற பார்த்த மாத்திரத்தில் தெரியுது இல்லைங்களா. அடுத்தது இந்த சித்தன்ன வாயில் குகை இந்த குடைவரைக்கு எதிர்த்தாப்பில் இந்த மூன்று துறவிகளும் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கண்ணாடியில் வச்சு பார்க்கறது போல மூன்று ஐயனார் சிலைகள் கோவில் அங்கே இருக்குது. இப்போ இது ஜைனர்களுக்குரியதாக இருந்தால் ஐயனார் கோயில் அங்கே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஜைன மரபுப்படி அவங்க வந்து சில விதிகளை கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய விதிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான விதி என்னென்னா, ஐயனாரை கும்பிடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது எவ்வளவு நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் அரிகரனையும் பூரணனையும் வணங்கக்கூடாது, ஏன்னா அவர்கள் தீய அருகர்கள் அப்படின்னு. இந்த அரிகரன்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, ஆதிநாதரை குறிக்கக்கூடிய பெயர்களில் ஒன்று அரிகரன் அப்படிங்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம் என்று சொல்லக்கூடிய ஆறு நிலைகளிலும் இருந்தும் வரக்கூடிய குற்றங்களை கடந்தவர் அப்படிங்கிற பொருள். அதற்கு நம்ம இப்போ வந்து வேற பொருளை கொடுத்துட்டோம். நம்ம அந்த கதையே வந்து வேற மாதிரி போயிடுச்சு. ஆதிநாதரினுடைய மகனாக சித்தரிக்கப்படக்கூடியவர் ஐயனார். அப்போ இவரை ஏன் வணங்கக்கூடாது? நீலகேசியில் வரக்கூடிய விதி இது. இது வந்து ஆசீவக மத ஸ்தாபனம் அப்படின்னே அவங்க தெளிவாக குறிப்பிட்டுறாங்க. அப்போ அந்த அரியரனும் பூரணனும், நீங்கள் ஐயனார் வந்து ஒருத்தரில் மூணு பேர், ஒருத்தர் வந்து திருமணம் ஆகாத ஐயனார், அவரை வந்து நம்முடைய புறநானூற்றில் நக்கீரர் பாடலில் அறப்பெயர் சாத்தன் அப்படின்னு நக்கீரர் பாடுவார். அந்த அறப்பெயர் சாத்தன் அப்படிங்கிறதான் இப்போ தர்மசாஸ்தா அப்படின்னு ஆயிடுச்சு. அறம் தர்மம்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தே பழக்கம் இருக்கு இல்லையா. வர அறப்பெயர் சாத்தன் தர்மசாஸ்தா. அடுத்தது வந்து பூரணம் பொற்கலையோடு கூடிய ஐயனார். இவங்கள்லாம் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டில் புத்தர் காலத்தில், புத்தரினுடைய சமகாலத்தில் புத்தரை விட செல்வாக்கு பெற்ற பேரறிஞர்களாக இருந்தவர்கள். அப்படி பேரறிஞர்களாக இருந்தவங்க மொத்தம் ஏழு பேர். அந்த ஏழு பேரில் நாலு பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள், நாலு பேரும் சங்கப்புலவர்களாகவும் இருந்தாங்க. அவர்களுடைய பாடல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஏழு பேரில் பூரணர் அந்த ரெண்டு மனைவியரோடு இருக்கக்கூடியவர்,
அடுத்தது வந்து ஐயனார்னு சொல்லக்கூடியவர், இன்னொருத்தர் வந்து பக்குடுக்கை நன்கனியார். இந்த மூணு பேரோட இன்னும் ஒரு நாலு பேர், மொத்தம் ஏழு பேர் சேர்ந்து உருவாக்கினதான் இந்த ஆசீவகம். இந்த ஆசீவகத்தினுடைய நிறுவனராக ஐயனாரும் பூரணரும் கருதப்படுறாங்க. இப்போ நீலகேசி உரையில் இந்த ரெண்டு பேரும் ஆசீவக மதத்தை சார்ந்தவர், மத ஸ்தாபனர், அவங்களை வணங்கக்கூடாது, அவர்களை வணங்குவதால் எவ்வளவு நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் அவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு, அந்த சித்தன்னவாயில் ஜைன கோயிலாகவோ அல்லது ஜைனர்களுக்கு உரிய பள்ளியாகவோ இருந்திருந்தா அதுக்கு ஏத்தாப்பில் ஐயனார் கோயில் இருக்குமா? அப்போ இந்த ஐயனார் கோவிலுக்கும் சித்தன்னவாயில் ஓவியத்திற்கும் அங்கே உள்ள சிற்பத்துக்கும் உள்ள தொடர்புகளை பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அப்போ தான் அதனுடைய திறவுகோலாக அந்த மாங்காய், மூன்று மாங்காய் இருந்த காட்சி நமக்கு வந்தது. அதாவது புத்தரினுடைய வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க, மாங்காயோடு தொடர்புள்ள ஒரு நிகழ்ச்சி. அந்த சித்து விளையாட்டுல போட்டியில் இந்த பூரணர் பொற்கலையோடு கூடிய இந்த துறவியும் புத்தரும் ஈடுபட்டதாகவும், அந்த போட்டியில் வந்து புத்தர் வெற்றி பெற்றதாகவும், அதனால் மனமுடைந்து இந்த பூரணம் பொற்கலையோடு கூடிய ஐயனார், இவரை வந்து பூரணர் அப்படின்னே சொல்லுவாங்க. பூரணர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அறிவில் முழுமை பெற்றவர் அப்படின்றது பொருள். இப்போ நம்ம பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்கிறது போல அறிவில் முழுமை பெற்றவர் அப்படிங்கிறதுனால பூரணர். இந்த பூரணர் தற்கொலை செய்து கொண்டதாக பௌத்த சமயம் சார்ந்த கதைகள் அதில் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு அந்த கதைகளில். ஆனால் தமிழ் மரபில் இதற்கு நேர் மாறான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிது. அடிமதிக்குடி ஐயனார் பிள்ளைத்தமிழ்னு ஒரு பிள்ளைத்தமிழ் நூல், சென்னை பல்கலைக்கழகம் தான் அதை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டாங்க. அது ஐயனாரை பற்றிய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல், பிள்ளைத்தமிழ்ங்கிற யாப்பு வடிவத்தில். அதில் ஐயனார் செய்த சித்து விளையாடலில் ஒன்று, வாகை மரத்தில் மாங்காயை வரச் செய்தவர் அப்படிங்கிற பொருள். வாகைதனில் மாங்காய் வரச் செய்தோன் வருக வருகவேன்னு வருகை பருவத்துக்குரிய பாடலாக வருது. அப்போ வாகை மரத்தில் மாங்காயை வரச் செய்த ஒரு சித்து இவரால் இயற்றப்பட்டிருக்குதுன்றது தெளிவாகுது. இப்போ பல ஐயனார் கோயிலில் போனீங்கன்னா மாமரமும் வாகை மரமும் அடுத்தடுத்து வச்சுருப்பாங்க. குறிப்பாக பாலாற்றங்கரையில், வாலாஜாபாத்துக்கு எதிர்கரையில், பாலாற்றங்கரையினுடைய வடகரையில், தென்கரையில் இந்த கோவில் இருக்கும். அங்கே வாழ்முனி செம்முனி ஐயனார் கோவில் இது, வாகமரமும் மாமரமும் அப்படியே இருக்கும். அதே போல் மதுரை திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில், நத்தத்துக்கு பக்கத்தில் கரந்தமலைன்னு ஒரு மலை இருக்குது, அங்கே ஐயனார் புடவுன்னு ஒரு புடவு கோவில் இருக்குது, அங்கேயும் இந்த வாகமரமும் மாமரமும் சேர்ந்து சேர்ந்துருக்கும். பல இடங்களில் இருக்கும், வாகை மரம் பட்டு போச்சுன்னா மாமரம் மட்டும் இருக்கும். அப்போது இந்த மாங்காய் வாகைதனில் மாங்காய் வரச் செய்தோன் வருக வருகவே அப்படிங்கிறதுக்கும், சித்தன்னவாயில் இருக்கக்கூடிய இந்த மூன்று மாங்கத்துக்களுக்கும் தொடர்பு இருக்குதுங்களா? அப்புறம் ஐயனார் வரலாற்றில் அவர் உயிர் துறக்கும்போது அவருடைய மாணவர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டதை போலவும், அதில் வந்து இந்த மாங்காயை பற்றி அவர் வந்து சொன்னது போலவும் ஒரு செய்தி வருது. ஏஎல் பாஷம் இதை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்போது அந்த ஐயனார் வரலாற்றோடு இந்த மாங்காய்க்குள்ள தொடர்பு வந்து உறுதியாகுது, இலக்கியத்திலையும் உறுதியாகுது, ஆராய்ச்சியாளர் ஏஎல் பாஷத்தினுடைய ஆய்வு நூல்லையும் உறுதியாகுது. இந்த ரெண்டு சான்றுகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சித்தன்னவாயில் ஓவியத்தில் அந்த மூன்று மாங்கத்து இருக்கு. அப்போ இது யாருக்குரியதாக இருக்கும், நல்லா நினச்சி பாருங்க. அதனால் அந்த மூன்று பேரும் ஐயனார் அப்படிங்கிற உண்மையே எனக்கு அங்கேருந்து தான் கிடைச்சது. அது அதனால் இந்த மூன்று பேர்த்தில் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல உயிர் திறந்திருக்க வேணும். அப்போ அந்த யார் அவர் அப்படின்னு பார்த்தப்போ தான் இந்த அறப்பெயர் சாத்தன்னு சொல்லக்கூடிய இந்த ஐயனார் தான் அந்த இடத்துல கடைசி காலத்தில் இருந்து உயிர் திறந்திருக்கிறார். அவர் உயிர் திறந்த இடத்துல ஒரு தனி கற்படுக்கை இருக்குது. அவருடைய கோயிலுக்கு நேராக மலை சரிவில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் இடையூறான பாதை அது. அந்த அந்த பகுதி தான் ஏழடி பாட்டம்னு இருந்திருக்கணும். இப்போ ஏழடி பாட்டம்னு சொல்கிறது கற்படுக்கைகள் உள்ள இடத்த வந்து எல்லாரும் ஏழடி பாட்டம்னு சொல்கிறாங்க, அது அல்ல. இன்னமும் அந்த சித்தன்னவாயிலில் நல்ல சித்தன்னவாயில் ஊரே இருக்குது. ஊர் நல்லா விளைஞ்சிருக்கும்போது ஐயனாருக்கு திருவிழா எடுக்கிறாங்க. அந்த திருவிழாவினுடைய பேர் என்னென்னா பாடை திருவிழா. அதை பாட்ட திருவிழான்னு சொல்கிறாங்க, பாடை திருவிழான்னு சொல்கிறாங்க.
இப்போ பாடை திருவிழாங்கிறது எதோ மரணத்தை குறிக்கக்கூடிய தானே, இப்போ அவர் அங்கே உயிர் திறந்திருக்கிறாருங்கிறது ஒரு புரியுது இல்லைங்களா? அப்போ அவர் உயிர் துறந்த இடத்துல அவர் உயிர் துறந்ததனுடைய நினைவாக எடுக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் சித்தனவாயில் ஓவியங்கள், குடைவரை கோயில்கள் அப்படிங்கிற உண்மையை இவ்வளவு சான்றுகளையும் வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. அதனால இந்த ஆதிவேந்தர் யாருன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிமு 5வது நூற்றாண்டு புத்தரினுடைய சமகாலத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னனாகிய தலையாலங்கானத்து செருவன்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. ஒரு தமிழறிஞரா, ஆய்வாளரா, தமிழ் ஆராய்ச்சி இப்படின்னு பேசும்போது பல நிலைகளில் உங்களோட ஆராய்ச்சிகள் இருக்குது. ஓவியம் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, கல்வெட்டுக்கள் சார்ந்து, ஒவ்வொரு நிலைகள்லையும் அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட சிறப்புகள் என்னன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் தமிழ் அறிஞர், ஆய்வாளர், முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள்கிட்ட அவருடைய ஆராய்ச்சிகள் சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஆராய்ச்சி அப்படின்னு பேசும்போது ரொம்ப தொன்மையான சித்தன்னவாசல் ஓவியங்கள் பத்தின ஆராய்ச்சி பார்க்கும்போது அய்யனார் அவரோட வரலாறும் நமக்கு ரொம்ப குறிப்பாக அதுதான் இருக்குன்னு தெரிய வருது. இன்னும் ஆராய்ச்சின்னு பேசும்போது ஐயா, சங்க இலக்கியங்கள்ல இந்த கல் படுகைகள், கல்வெட்டுகள் சார்ந்தும் உங்களோட ஆராய்ச்சிகள் இருந்திருக்கு. அந்த ஆராய்ச்சிகளோட அதாவது இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செய்திகள். இப்போ ஒரு முத்து மாலையில் வந்து நூலையும் மாலையையும் முத்தையும் பிரிக்க முடியாது இல்லைங்களா? அது மாதிரி இப்போ இந்த கிமு 6வது நூற்றாண்டில் புத்தர் புத்த சமயத்தை உருவாக்குற அதே காலத்தில் உருவானது தான் ஆசீவக சமயம். இதில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு என்னென்னா, தமிழகத்தினுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு, இப்போ மகாவீரரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், புத்தரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த மகாவீரர் காலத்தில் மகாவீரரை விட புத்தரை விட செல்வாக்கு மிக்க ஒரு பேரறிஞராக விளங்கினவர் தான் நம்ம அய்யனார் அப்படிங்கிற உண்மை தமிழர்களாகி யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? இப்போ நம்ம அய்யனார் வந்து மகாவீரரோட 6 ஆண்டுகள் ஒன்றாக தவம் இருந்து ஒன்றாவே வந்து அந்த சமய பரப்பலை மேற்கொண்டு, சமய வாழ்க்கையை மேற்கொண்டு, துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்துடுது. மகாவீரரிடமிருந்து நம்ம ஐயனார் தனியாக பிரிஞ்சு, இவர் வந்து இந்த 7 பேருன்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, இந்த 7 பேரோட சேர்ந்து ஆசிவகம் என்ற ஒரு சமயத்தை உருவாக்குறார். அவர் உருவாக்கின அந்த இடத்த கூட இப்போ நாங்கள் கலாய்வில் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த வடிவம் இப்போ மாறி இருக்குது. அது வந்து இப்போ நம்ம இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் தான் உருவாக்கியிருக்கிறார். இந்த 7 அறிஞர்களும் கூடி உருவாக்கின இந்த சமயத்தின் பெயர் ஆசிவகம். இந்த சமய துறவிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமா, வாழ்க்கையினுடைய பயனாக வானியலை வந்து ஆராய்ச்சி செய்யறதுதான் இவங்களுடைய லட்சியமா இருந்திருக்கு. அதனாலேயே தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான அந்த ஆசிவக பள்ளிகள் எல்லாமே மரங்கள் அதிகமாக இல்லாத ஒரு மொட்டை மாடியை போல அமைப்புடைய பாறைகளில் தான், குன்றுகளில் தான் இந்த பள்ளிகள் இருக்கும் இருக்குது. இந்த சமய துறவிகள் ஏன்னா வானியலை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்தது. பருவங்கள், இப்போ நம்ம வந்து நாசா விஞ்ஞான நிலையம் என்னென்ன அந்த ஆராய்ச்சி நிலையம் எதை எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அத்தகைய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தவர்கள் ஆசிவக துறவிகள். இதில் ஒரு பெரிய வியப்பு என்னென்னா, இந்த 3 அய்யனார்களில் கடைசியாக வரக்கூடிய அய்யனார், அவர் பல இடங்களில் வாழ்முனின்னும் செம்முனின்னும் அவரை குறிப்பிடுவாங்க. இந்த செம்முனி அப்படிங்கிறது ஆசீவகத்தின் சமயத்தினுடைய அமைப்பு முறையில் ஒரு கட்டம் அது. இப்போ நம்ம கல்லூரியில் படிக்கும்போது இளங்கலை முதலாண்டுன்னு படிக்கிறோம், 2வது ஆண்டு 3வது ஆண்டு, அப்புறம் முதுகலை முதலாண்டு 2வது ஆண்டு, அப்புறம் ஆய்வு இளங்கர் பட்டம், எம்ஃபில் பட்டம், இப்படி வர்றது போல் இந்த ஆசீவக சமயத்தில் எப்படி இருந்ததுன்னா, இல்லறத்தார், அப்புறம் துறவு நெறியில் போகிறவங்க, அந்த துறவு நிலையில் படிப்படியாக இன்றைய கிறித்தவ சமயத்தில் இருக்கிறது மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து அப்புறம் ஃபாதராகி ரெவரன் ஃபாதராகி இப்படி வந்து படிப்படியாக போகிறது மாதிரி இவங்க நிலையிலையும் இருந்தது. 6 வண்ணங்களால் அந்த 6 நிலைகளை குறித்தாங்க. 6 வண்ணங்களும் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் 3 படிநிலைகள், 6, 3, 18, அதான் இப்போ 18வது படி கருப்புன்னு சொல்கிறது. இந்த 18 படிகளும் அவங்க கொடுக்குற விளக்கம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கடந்து இளமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 18 வகையான குற்றங்களை வந்து பாகுபாடு செஞ்சாங்க. அந்த 18 வகையான குற்றங்களில் முதுமை அடைதலும் ஒரு குற்றம்.
அதனால ஆசீவக துறவிகள் முதுமையை வெற்றி கொள்ளக்கூடிய யோக பயிற்சிகளில் ஈடுபட்டவங்க. அதனாலதான் அந்த சித்தன்னவாயில் ஓவியத்தில் இருக்கக்கூடிய மூன்று துறவிகளுமே இளைஞர்களைப் போல கருங்கருன்னு முடியோடு இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த ஆசீவக துறவிகள் வாழ்ந்த இடம் ஆராய்ச்சிக்குரிய இடமா இருந்ததுனால அங்க மதுரை மீனாட்சிபுரம்ங்கிற இடத்துல ஒரு கற்படுக்கை இருக்கு. அங்க தவம் பண்ணவர் கனி நந்தாசிரியன் இயக்கன்ன்றவர். இந்த கனி அப்படிங்கிற சொல்லு கணியர் என்பதனுடைய பேச்சு வடிவம், பேச்சு வழக்கு. கணியர்கள் அப்படின்றவங்க வருங்காலத்தை மூன்று காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இந்த கனி நந்தாசிரியன் இயக்கனை வந்து கணியர் அப்படின்றதுனால அவருடைய வானியல் புலமை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். சில ஐயனார் கோயிலில் அவரை வந்து கணியர் குறி சொல்றவருங்கிற பொருள் குடுகுடுப்பக்காரனை போல சிறப்புமாக்கியிருக்கிறாங்க. அந்த வரலாற்றை மக்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய வியப்பு என்னுடைய அந்த கள ஆய்வில். இந்த ஆசீவகம் பற்றியும் இந்த ஐயனார்களை பற்றியும் தமிழகத்தில் மக்கள் வழக்காற்றில் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்குது அப்படின்றத வந்து நான் சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியங்களிலிருந்தும் திபெத்திய மொழிகளில் இருந்த பௌத்த இலக்கியங்களிலிருந்து தான் பெற முடிஞ்சுது. ஏன்னா இந்த திபெத்திய மொழியில் இருக்கக்கூடிய பௌத்த இலக்கியங்களில் இந்த மூணு பேரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, அதே போல் சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியங்களில் இந்த மூணு ஐயனாரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, இந்த செய்திகள் பூராவும் அப்படியே தமிழகத்தில் மக்கள் வழக்காற்றில் இடம்பெற்றிருக்கு. அது ஒரு பெரிய வியப்பு. இந்த மூணு பேர்த்தில் ஐயனார் வந்து அந்த தற்கொலை செய்து விடார்னு சொன்ன இல்லைங்களா, இவரை வந்து அதே பொருள்ல. நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் தமிழ் அறிஞர் ஆய்வாளர் முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள்கிட்ட அவருடைய ஆராய்ச்சிகள் சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஆராய்ச்சி அப்படின்னு பேசும்போது ரொம்ப தொன்மையான சித்தன்னவாசல் ஓவியங்கள் பத்தின ஆராய்ச்சி பார்க்கும்போது ஐயனார் அவரோட வரலாறும் நமக்கு அதுதான் இருக்குன்னு தெரிய வருது. இன்னும் ஆராய்ச்சின்னு பேசும்போது ஐயா, சங்க இலக்கியங்கள்ல இந்த கல் படுகைகள் கல்வெட்டுகள் சார்ந்த உங்களோட ஆராய்ச்சிகள் இருந்திருக்கு. அந்த ஆராய்ச்சிகளோட அதாவது இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செய்திகள். இப்போ ஒரு முத்து மாலையில் வந்து நூலையும் மாலையையும் முத்தையும் பிரிக்க முடியாது இல்லைங்களா. அது மாதிரி இப்போ இந்த கிமு 6 நூற்றாண்டில் புத்தர் புத்த சமயத்தை உருவாக்குற அதே காலத்தில் உருவானது தான் ஆசீவக சமயம். இதில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு என்னென்னா, தமிழகத்தினுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு, இப்போ மகாவீரரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், புத்தரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த மகாவீரர் காலத்தில் மகாவீரரை விட புத்தரை விட செல்வாக்கு மிக்க ஒரு பேரறிஞராக விளங்கினவர் தான் நம்ம ஐயனார் அப்படிங்கிற உண்மை தமிழர்களாகி யாருக்குமே தெரியாது இல்லைங்களா. இப்போ நம்ம ஐயனார் வந்து மகாவீரரோட 6 ஆண்டுகள் ஒன்றாக தவம் இருந்து ஒன்றாவே வந்து அந்த சமய பரப்பலை மேற்கொண்டு, சமய வாழ்க்கையை மேற்கொண்டு, துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்துடுது. மகாவீரரிடமிருந்து நம்ம ஐயனார் தனியாக பிரிஞ்சு இவர் வந்து இந்த 7 பேருன்னு நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த 7 பேரோட சேர்ந்து ஆசீவகம் என்ற ஒரு சமயத்தை உருவாக்குறார். அவர் உருவாக்கின அந்த இடத்த கூட இப்போ நாங்கள் கலாய்வில் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த வடிவம் இப்போ மாறி இருக்குது. அது வந்து இப்போ நம்ம இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் தான் உருவாக்கியிருக்கிறார். இந்த 7 அறிஞர்களும் கூடி உருவாக்கின இந்த சமயத்தின் பெயர் ஆசீவகம். இந்த சமய துறவிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமா, வாழ்க்கையினுடைய பயனாக வானியலை வந்து ஆராய்ச்சி செய்யறதுதான் இவங்களுடைய லட்சியமா இருந்திருக்கு. அதனாலேயே தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான அந்த ஆசீவக பள்ளிகள் எல்லாமே மரங்கள் அதிகமாக இல்லாத ஒரு மொட்டை மாடியை போல அமைப்புடைய பாறைகளில் தான், குன்றுகளில் தான் இந்த பள்ளிகள் இருக்கும் இருக்குது. இந்த சமய துறவிகள் ஏன்னா வானியலை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்தது. பருவங்கள், இப்போ நம்ம வந்து நாசா விஞ்ஞான நிலையம் என்னென்ன அந்த ஆராய்ச்சி நிலையம் எதை எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அத்தகைய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தவர்கள் ஆசீவக துறவிகள். இதில் ஒரு பெரிய வியப்பு என்னென்னா, இந்த 3 ஐயனார்களில் கடைசியாக வரக்கூடிய ஐயனார், அவர் பல இடங்களில் வாழ்முனின்னும் செம்முனின்னும் அவரை குறிப்பிடுவாங்க. இந்த செம்முனி அப்படிங்கிறது ஆசீவகத்தின் சமயத்தினுடைய அமைப்பு முறையில் ஒரு கட்டம் அது. இப்போ நம்ம கல்லூரியில் படிக்கும்போது இளங்கலை முதலாண்டுன்னு படிக்கிறோம், 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு, அப்புறம் முதுகலை முதலாண்டு 2ஆம் ஆண்டு, அப்புறம் ஆய்வு இளங்கர் பட்டம், எம்ஃபில் பட்டம், இப்படி வர்றது போல் இந்த ஆசீவக சமயத்தில் எப்படி இருந்ததுன்னா, இல்லறத்தார், அப்புறம் துறவு நறியில் போகிறவங்க,
அந்த துறவு நிலையில் படிப்படியாக இன்றைய கிறித்தவ சமயத்தில் இருக்கிறது மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து அப்புறம் ஃபாதராகி ரெவரன் ஃபாதராகி இப்படி வந்து படிப்படியாக போகிறது மாதிரி இவங்க நிலையிலையும் இருந்தது. ஆறு வண்ணங்களால் அந்த ஆறு நிலைகளை குறித்தாங்க. ஆறு வண்ணங்களும் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் மூன்று மூன்று படிநிலைகள், 6, 3, 18 அதான் இப்போ 18 படி கருப்புன்னு சொல்கிறது. இந்த 18 படிகளும் அவங்க கொடுக்குற விளக்கம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கடந்து இளமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 18 வகையான குற்றங்களை வந்து பாகுபாடு செஞ்சாங்க. அந்த 18 வகையான குற்றங்களில் முதுமை அடைதலும் ஒரு குற்றம். அதனால் ஆசீவகத் துறவிகள் முதுமையை வெற்றி கொள்ளக்கூடிய யோக பயிற்சிகளில் ஈடுபட்டவங்க. அதனால தான் அந்த சித்தன்ன வாயில் ஓவியத்தில் இருக்கக்கூடிய மூன்று துறவிகளுமே இளைஞர்களைப் போல கருங்கருன்னு முடியோடு இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த ஆசீவக துறவிகள் வாழ்ந்த இடம் ஆராய்ச்சிக்குரிய இடமாக இருந்ததுனால அங்கே மதுரை மீனாட்சிபுரங்கிற இடத்துல ஒரு கற்படுக்கை இருக்குது. அங்கே தவம் பண்ணவர் கனி நந்த ஆசிரியன் இயக்கனன்றவர். இந்த கனி அப்படிங்கிற சொல்லு கணியர் என்பதனுடைய பேச்சு வடிவம், பேச்சு வழக்கு. கணியர்கள் அப்படின்றவங்க வருங்காலத்தை மூன்று காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இந்த கனி நந்தாசிரியன் இயக்கனை வந்து கணியர் அப்படின்றதுனால அவருடைய வானியல் புலமை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். சில ஐயனார் கோயிலில் அவரை வந்து கணியர் குறி சொல்றவருங்கிற பொருளில் குடுகுடுப்பக்காரனை போல சிறப்புமாக்கியிருக்கிறாங்க. அந்த வரலாற்றை மக்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய வியப்பு என்னுடைய அந்த கள ஆய்வில். இந்த ஆசீவகம் பற்றியும் இந்த ஐயனார்களை பற்றியும் தமிழகத்தில் மக்கள் வழக்காற்றில் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்குது அப்படின்றத வந்து நான் சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியங்களிலிருந்தும் திபெத்திய மொழிகளில் இருந்த பௌத்த இலக்கியங்களிலிருந்து தான் பெற முடிஞ்சுது. ஏன்னா இந்த திபெத்திய மொழியில் இருக்கக்கூடிய பௌத்த இலக்கியங்களில் இந்த மூணு பேரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, அதே போல் சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியங்களில் இந்த மூணு ஐயனாரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, இந்த செய்திகள் பூராவும் அப்படியே தமிழகத்தில் மக்கள் வழக்காற்றில் இடம்பெற்றிருக்கு. அது ஒரு பெரிய வியப்பு. இந்த மூணு பேர்த்தில் ஐயனார் வந்து அந்த தற்கொலை செய்து விடார்னு சொன்ன இல்லைங்களா, இவரை வந்து அதே பொருளில் அதே போல் சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியங்களில் இந்த மூணு ஐயனாரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, இந்த செய்திகள் பூராவும் அப்படியே தமிழகத்தில் மக்கள் வழக்காற்றில் இடம்பெற்றிருக்கு. அது ஒரு பெரிய வியப்பு. இந்த மூணு பேர்த்தில் ஐயனார் வந்து அந்த தற்கொலை செய்து விடார்னு சொன்ன இல்லைங்களா, இவரை வந்து அதே பொருளில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடியை ஒட்டி ஒரு கோயில், ஐயனார் கோயில், அது அவருக்கு வேறே உழைப்பிடி ஐயனார்னு பேர். ஏன்னா சேற்றில் மாட்டி அவர் உயிர் திறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இந்த இந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய சான்று திபெத்திய மொழியில் உள்ள பௌத்த இலக்கியத்திலையும் அந்த சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியத்திலிருந்து தான் இதை உறுதிப்படுத்த முடியுது. ஏன்னா இவருடைய மரணம் அப்படி நடந்ததாக, ஒரு குளத்தில் நடந்ததாகவும் அல்லது ஒரு ஆற்றில் நடந்ததாகவும் மாறி சொல்கிறாங்க. ஆனால் நீர்நிலையில் தான் அது இருக்குது. அதனால் இப்படியான இந்த வரலாற்றில் இந்த கனி நந்தாசிரியன் இயக்கன் அப்படின்றவர் மிகச்சிறந்த வானியல் புலவராக இருந்திருக்கிறார். அவர் உயிர் துறந்த இடம் திண்டிவனம் பக்கத்தில் உள்ள முக்கல். அந்த முக்கல்ல வந்து உள்ள கோயில் முத்தியாலீஸ்வரர் கோயில். முத்தியாலீஸ்வரர்னா முத்தியடைந்தவர் தானே பொருள். அதனால இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கிய மரபில் வந்து ஒரு அரசனோ அல்லது பெரிய புலவர்களோ உயிர் துறந்தாங்கன்னா அந்த அந்த இடத்தின் பெயராலேயே அவரை வந்து அழைக்கிறது. குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன், குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன்னா குளமுற்றம்ங்கிற இடத்துல உயிர் துறந்த கிள்ளிவளவன் அப்படி. ஏன்னா கிள்ளிவளவன்கிற பேர் வந்து நாலு பேருக்கு மூணு பேருக்கு கூட இருக்கலாம். அந்த நாலு மூணு பேரில் வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இவன் குளமுற்றத்தூரில் உயிர் திறந்தவன் அப்படிங்கிற பொருள். அந்த குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கிறது மாதிரி முக்கல் ஆசான் நல்வெள்ளையார் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த நல்வெள்ளை அப்படிங்கிறது என்ன பொருள்னா, அந்த ஆறு படிநிலைகளை சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆறு படிநிலைகளில் வந்து அதை வந்து பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறப்புங்கிறது அந்த ஸ்டேஜுங்கிற பொருளில். இந்த கழிவ வெண், அதாவது செம்பிறப்பு, பொன்பிறப்பு, வெண்பிறப்பு, இந்த வெண்பிறப்புங்கிற நிலையை தாண்டி கழிவன் பிறப்பை அடைந்தவர்கள் தான் வீடு பேர் அடைவார் அப்படிங்கிறது ஆசீவக மரபு. அந்த கழிவன் பிறப்புங்கிறத நல்வெள்ளையார் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை பாலி மொழியில் பரமச்சுக்கை அப்படின்வாங்க. பரமன்னா உயர்ந்த, சுக்கன்னா வெள்ளை, வெள்ளை நல்வெள்ளைங்கிறத பரமச்சுக்கன்னு மொழிபெயர்ப்பாங்க. இப்போ நம்ம ஐயனாரை வந்து இந்த பௌத்த மரபோடு சேர்ந்து ஐயனாரை அழைக்கிற மரபும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பரமு, பரமநாதன், பரமன் அப்படிங்கிற பேர் வந்து
தமிழர்கள்ட்ட இருக்கும், பரம ஐயனார்னு இருக்கும். அதனால் இந்த ஐயனார்களில் இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய வகையில் வானியல் அறிஞராக விளங்கியவர் இவர் அப்படிங்கிறதுனால அவர் உயிர் திறந்த இடத்துல ஒரு கோட்டு சிற்பம் ஒன்று இருக்குது. அந்த கோட்டு சிற்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு வானவெளி பயணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், விண்வெளி பயணத்திற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தோற்றம், அடுத்து ஒரு ஏவுகணை விண்ணில் பாய்ந்து செல்வது போல ஒரு ஏவுகணையினுடைய தோற்றம், அதற்கு பிறகு இந்த விண்வெளி பயணத்தை முடித்த ஒரு மனிதன், அந்த நல்ல சராசரி உயரத்தோடு மனித உருவத்தோடு இருந்தவன் ஒரு குழந்தையைப் போல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த ஐயனாருக்கு பெயர் ஆகாச ஐயனார். அவரை வந்து கல்வெட்டில் கணிநந்தாசிரியன் இயக்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆகாச ஐயனாருக்கும் கணிநந்தாசிரியனுக்கும் உள்ள தொடர்பு இருக்குது. இப்போ இந்த அதை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றாக இந்த கோட்டுச்சிற்பம் இருக்குதா இல்லைங்களா? அதனால் இந்த கற்படுக்கைகளை ஆராய்கின்ற பொழுது இந்த கற்படுக்கைகள் பூராவும் ஆசீவக துறவிகளுக்குரியவை அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதில் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு கல்லூரி மாணவி தான் அந்த கற்படுக்கை கண்டுபிடிச்சாங்க. ஒரு திண்ணை அளவுக்கு உயரமான அந்த கற்படுக்கையில் யானை உருவமே பொறிக்கப்பட்டிருக்கு. யானை ஆசீவகத்தினுடைய குறியீடு. அதனால் இந்த கற்படுக்கைகள் பூராவும் ஆசீவக துறவிகளுக்குரியது அப்படிங்கிறதும், அந்த கற்படுக்கைகள் உள்ள பெயர்களும் அந்த கற்படுக்கைகள் உள்ள கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய செய்திகளும் அந்த ஆசீவக துறவிகளையும் ஆசீவக துறவிகளுக்கு கொடுத்த நன்கொடை நன்கொடையாளர்கள் பற்றிய செய்திகளுமாக இருக்கிறதையும் உறுதிப்படுத்த முடிஞ்சது. அதில் இப்போ அறிஞர்களுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு என்ன வந்தது அப்படின்னா, பெரும்பாலும் சில இடங்களில் அந்த கற்படுக்கைகள் உள்ள இடத்துங்களில் ஜைன தலைவரான ஜைன சமயத்தை தோற்றுவித்த மகாவீரருடைய சிலையும் ஜைன துறவிகளினுடைய சிலைகளும் இருக்கு. இந்த சிலைகளோடு அந்த கற்படுக்கைகளை அவங்க பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சிலைகள் வந்து அங்க இருக்கிறதுனால இந்த கற்படுக்கைகள்லாம் ஜைனர்களுக்குரியது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அண்மை காலத்துல வந்த ஆய்வு முடிவுகள் அது இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது. அது உறுதியாக்குறதுக்கான இன்னொரு அடிப்படையான சான்று என்னென்னா, ஜைனர்களை வந்து நிற்கந்தர்கள் அப்படின்னு சொல்கிற மரபு நம்முடைய மரபு. சிலப்பதிகாரத்தில் கூட நிக்கந்த கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்முடைய நிக்கந்தம் அப்படிங்கிற அந்த சொல்லாக எடுத்துக்கிட்டு தமிழறிஞர்கள்லாம் கூட கட்டுக்கள் அற்றவர்கள் அப்படிங்கிற பொருளை கொடுத்தாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. பாலி பிராகிருத சொல்லு நிற்கிறந்தர் அப்படிங்கிறது, நிற்கிறந்தர்னா எழுத்துக்கள் அற்றவர்கள் அப்படின்னு பொருள். ஜைனர்களை எழுத்துக்கள் அற்றவர்கள்னு சொன்னதற்கு பிறகு கற்படுக்கைகள் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் ஜைனர்களுக்குரியதுன்னு சொல்ல முடியுமா? நல்லா நினைச்சு பாருங்க. நாம் முன்வைத்த கேள்வி அதுதான், நிற்கிறந்தருங்கிறதுக்கு இதுதானே பொருள். இவங்களுடைய முதன் முதலாக ஜைனர்களுடைய நூல்கள் எழுத்து வடிவம் பெறுவது கிபி 500. அப்போ கிமு 500 இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் அவங்களுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்க முடியும்? அதனால இந்த நிர்கிரந்தருங்கிற சொல்லே அவர்கள் வாய்மொழி மரபை பின்பற்றியவர்கள் அப்படிங்கிற பொருள். ஆனால் ஆசீவக மரபில் கோதிலா முதுதமிழ் பெற்றாய் வருக வருகவேன்னு ஐயனாரை வந்து வாழ்த்தம் அடிமதிக்குடி ஐயனார் பிள்ளைத்தமிழ், கோதிலா முதுதமிழ் கற்றவன் அப்படிங்கிற பொருள். அப்போ ஒரு பேரறிஞனாக முதுதமிழ் கற்றவனாக பேரறிஞனாக விளங்கக்கூடியவனுக்கு எழுத்து வடிவம் இருக்குமா? எழுத்துக்கள் அற்ற வாய்மொழி மரபை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நிற்கிறந்தர்களுக்கு எடுத்துடையும் இருக்குமா? அதனால இதையெல்லாம் வச்சு அந்த கற்படுக்கைகள் ஆசீவகர்களுக்குரியதுன்னும் அந்த பெயர்களெல்லாம் ஆசீவக சமயத்தை சார்ந்த துறவிகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கிறதும் என்னுடைய ஆய்வின் மூலமாக இப்போ நான் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம பேசும்போது திமுக திராவிட இயக்கம் திராவிட கொள்கைகளை பற்றியே உங்களோட ஆராய்ச்சிகள் இருந்திருக்கு. சமூக நீதி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கீங்க. திமுகவோட அஞ்சல் வழி கல்வியில் அது ஒரு பாடத்திட்டமாக கூட வச்சுருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட சிறப்பு, அதாவது 1991 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணா மறுமலர்ச்சி மாமன்றம் அப்படின்ற பெயரில் வந்து அஞ்சல் வழி நிறுவனத்தை தொடங்கினாங்க. அது ஒரு பல்கலைக்கழகம் போல பாடத்திட்டங்களை வகுத்திருந்தார்கள். ஒவ்வொரு துறையிலும் பொருளியல் துறை, மொழிக்கொள்கை, சமூக நீதி, இந்தி எதிர்ப்பு போராட்டம், மாநில சுயாட்சி, தமிழின வரலாறு, திராவிட இன வரலாறுங்கிற அடிப்படையில்
மாதிரி 14 குழுக்களை கொண்டு எல்லாமே பெரிய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருந்த அறிஞர்களை கொண்டு ஒரு அமைச்சிருந்தாங்க. அப்போது திமுக ஆட்சியில் இல்லாத காரணத்தினால ரொம்ப பேர் அதுக்கு வந்து வர முடியல. நான் கடைசியில் 5 பாடத்திட்டங்களை தான் வந்து அதை வந்து செயல்படுத்த முடிஞ்சது. அதில் ஒன்று சமூக நீதி. இந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டை போதிக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை வற்புறுத்தக்கூடிய சமூக நீதி அப்படிங்கிற தலைப்பில் எழுதக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியது, எங்களுக்கு வழங்கியது ஒரு கலைஞருக்கும் பேராசிரியருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ அண்ணன் மாறன் அவர்களும் அதில் ரொம்ப துணையாக இருந்தாங்க. ஏன்னா திமுகவினுடைய உயிர்கொள்கை இன்றைய வரைக்குமான உயிர்கொள்கையாக இருப்பது சமூக நீதி. அந்த சமூக நீதி எழுதக்கூடிய குழுவில் 2 பேர் தான், நானும் என்னுடைய துணைவியாரும், அவங்களும் பேராசிரியரார் சக்குபாய் அவர்களும். 2 பேரும் எங்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதற்காக எழுதப்பட்ட நூல் தான் சமூக நீதி, 10 பாடங்களாக. அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் அப்படின்னா எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லா நிலைகளிலும் சமமாக இருக்கணும். ஆனால் இந்திய வரலாற்றில் அந்த சமத்துவத்திற்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் சமத்துவத்திற்கான போராட்டம் மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. வள்ளுவர் காலத்திலிருந்து அந்த போராட்டம் கூர்மை பெற்றது. சித்தர்கள் காலத்தில் அது கூர்மை அடைஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் சைவ சமயத்திலேயே திருநாவுக்கரசர் அந்த போராட்டத்தை கூர்மைப்படுத்தினார். ஆனால் அந்த போராட்டம் வந்து அவருடைய சைவ சமயங்கிற அந்த போர்வையில் போனதுனால அவருடைய போராட்ட குரல், போர்க்குரல் வந்து எடுபடாமல் போயிடுச்சு. அதற்கு பிறகு வள்ளலார் வந்தார். வள்ளலாரும் வந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார். ஆனாலும் கூட அது ஒரு அரசியல் இயக்கமாக மாறியது தந்தை பெரியாரினுடைய அரசியல் ஈடுபாட்டிற்கு பிறகு தான். 1916 அப்போது தமிழ், அதாவது இந்த இனத்தினுடைய பாதுகாப்பு கவசங்களாக திகழ்ந்தவர்கள் பிட்டி தியாகராயர், டாக்டர் டி எம் நாயர், டாக்டர் நடேச முதலியார், இவங்கள்லாம் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கி அதனுடைய அறிக்கையாக, மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய அறிக்கையாக, இந்த இடஒதுக்கீட்டினுடைய தேவையை அவர்கள் முன்வைத்தார்கள். ஏன்னா அப்போ வந்து கல்வியில் வந்து எல்லாருக்குமான வாய்ப்பு இல்லை. கல்வி மொழியிலேயே வந்து எல்லா மொழிகளுக்குமான சம வாய்ப்பு இல்லை. இப்போது ஆங்கிலேயர் காலத்தில் பார்சி, அரபிக், சமஸ்கிருதம் இந்த 3 மொழிகளுக்கும் தான் வந்து அரசாங்க நிதி பயன்படுத்தப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவினுடைய கல்வி முறைன்னு வரும்பொழுது சமஸ்கிருதத்திற்கு மட்டும்தான் கல்வி உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு நிலைமை தொடர்ந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு பெரிய இந்திய சமூக வரலாற்றில் 19 நூற்றாண்டில், குறிப்பாக 1830-45 அந்த காலகட்டம் இருக்குதுங்களே, அது ஒரு இன்றியமையாத காலகட்டம். மெக்காலி அவர் கல்வி திட்டத்தை உருவாக்குனதும் அந்த காலகட்டத்தில் தான். ராஜாராம் மோகன் ராய் அந்த கல்வி திட்டத்தை ஆதரித்து இந்தியாவில் வந்து ஆங்கில கல்வியினுடைய தேவையை வற்புறுத்தி அவர் ஒரு பெரிய கடிதம் எழுதுகிறார். அதாவது வங்காளத்தில் ஒரு கல்லூரி தொடங்க போகிறாங்க, சமஸ்கிருத கல்லூரி. அந்த கல்லூரி வந்ததுனாக்க தமிழ், அதாவது இந்திய சமூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் என்னுடைய நாட்டு இளைஞர்களை, பேகனினுடைய சித்தாந்தம் எப்படி புதிய ஐரோப்பிய இளைஞர்களை உருவாக்கியதோ அதை போன்றதொரு இளையர் சமூகத்தை உருவாக்குவதற்காக நான் ஆசைப்படுகிறேன். அதை விடுத்து இன்னும் பல 1000 ஆண்டுகள் இந்தியாவை பின்னோக்கி கொண்டு சென்று இந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதாளத்தில் தள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், விரும்பினால் சமஸ்கிருத கல்லூரியை கொண்டு வாருங்கள். ஆனால் நான் விரும்புவது பேக்கனின் சித்தாந்தத்தால் உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய இளைஞர்களை போன்ற ஒரு இளைஞர் சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் ஆங்கில கல்வியை கொண்டு வாங்க அப்படின்னார்.
மெக்காலே வந்து ஆங்கில கல்வி திட்டத்தை வரையறை செய்து கொடுக்கும் பொழுது இப்போ எல்லாருமே அதை பற்றி தப்பாகவே சொல்கிறாங்க. என்னமோ வெள்ளைக்காரர்களுக்கு வந்து குமாஸ்தாக்களையும் எழுத்தர்களையும் உருவாக்குவதற்காகவே மெக்காலே கல்வி திட்டத்தை கொடுத்தான் அப்படின்னு. அதாவது மெக்காலேனுடைய அந்த கல்வி பற்றிய அறிக்கையை படிக்காமலேயே சொல்லக்கூடியது. இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து எங்கள் தாத்தா சொன்னார் பாட்டன் சொன்னார் அப்படிங்கிறது மாதிரியே செவிவழி செய்தியே ஆராய்ச்சி முடிவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மெக்காலே வந்து மெக்காலேயும் இதே தான் எழுதுகிறான். இப்போ ராஜாராம் மோகன் ராயினுடைய அறிக்கையே அப்படியே தழுவி மெக்காலேயினுடைய அறிக்கை இருக்குது. அதாவது நிறத்தால் மட்டுமே இந்தியர்களாகவும் எண்ணத்தாலும் உணர்வாலும் அறிவு ஆராய்ச்சியாலும் ஒரு ஐரோப்பிய சமூகத்தை இந்தியாவில் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஆங்கில கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்கிறேன் அப்படின்னாரு. அப்போது மெக்காலேகிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, ஏ நீ வந்து ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்துகிற, இந்த ஆங்கில கல்வியை படிச்சுட்டு வெள்ளக்காரர்களை எல்லாம் வெளியேற்ற போ அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆதிக்கத்தை அரசாட்சியை எதிர்த்து ஒரு இந்தியாவில் கிளர்ச்சி நடந்ததுன்னா என்னடா ஆகும், ஒரு உனக்கே தீமையாக வருமே, நீ வந்து இந்த திட்டத்தை கொடுக்குறியே அப்படின்னு எல்லாரும் அவரை கேட்கும்போது, அப்படி ஒரு நிலை இந்தியாவில் வருமானால் அதுதான் என்னுடைய திட்டத்தினுடைய வெற்றியாக நான் கருதுவேன் அப்படின்னார். இவ்வளவு தெளிவாக சொன்ன மெக்காலேயை வந்து ஏதோ ஒரு அடிமைகளை உருவாக்குறதுக்காக கல்வி திட்டத்தை கொடுத்தாருன்னு சொல்லி வரலாற்றை திரித்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருது. அதனால் இப்படி மெக்காலேயினால் உருவாக்கப்பட்ட இந்த கல்வி திட்டம் அது நடைமுறையில் வருகின்ற பொழுது அது எங்கே போச்சு, யாருக்கு போச்சு, எல்லாருக்கும் போச்சா அப்படிங்கிற அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த இளைஞர் சமூகம் அதாவது தமிழ் சமூகம் காலங்காலமாக பயன்பெறணும் அப்படின்னா, ஏன்னா இந்த இன்னைக்கு ஏற்பட்டிருக்க அடிமைத்தனம் வந்து நேற்று இன்னைக்கு வந்ததில்லை, வள்ளுவர் காலத்திலே வந்துருச்சு. அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னாரு. அறிவினுடைய பயனை வந்து அதாவது இந்திய வரலாற்றில் வந்து ஒரு போராட்டம் இன்ன வரைக்கும் நடக்குது. அது என்ன போராட்டம்னா அறிவுக்கான தடையை விதிக்கிறதுக்காக ஒரு அணி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த தடையை உடைப்பதற்காக இன்னொரு அணி போராடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் வள்ளுவர் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்ட்டு அந்த உண்மை பொருளை தேடி அறிவுக்கான விடுதலையை வந்து வற்புறுத்தின ஒரு மரபை நம்ம வள்ளுவர்கிட்ட இருந்து பார்க்குறோம். நிச்சயமாக சார், ஒரு ஆராய்ச்சியாளர்னு பார்க்கும்போது பல நிலைகளில் உங்களோட ஆராய்ச்சிகள் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கவிஞர் அப்படின்னு வந்தாலும் அதுவும் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட ஒரு கவிஞராக உங்கள் வாழ்க்கையை தொடங்கினாலும் கவிதையாக ஆராய்ச்சியான்னு பார்க்கும்போது இதோட ஆராய்ச்சியோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஆராய்ச்சி பணியை தொடர்ந்து இன்னி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் முழுவதையும் எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.